வணக்கம் தமிழா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஸோ நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அந்த மாதிரி சயின்ஸ் டாபிக் பேஸ் பண்ணலாம் கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தார். என்ன கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சார் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 60 நாட்கள் இலவச வகுப்பு நடத்த இதை போன்று ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 90 நாள் இலவச வகுப்பு நடத்துங்க சார் அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து கொடுத்துருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு கமாண்டாக தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் இது உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரெடி பண்ணுறது, டெஸ்ட் ரெடி பண்ணுறது, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறனால அவங்களுக்கும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சோடனே கண்டிப்பாக இதை பற்றி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்க நினச்சோம். ஏன் இது எப்பயே சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இந்த 2-3 நாளே பார்த்தீங்கன்னா ஸோ வந்துக்கிட்டே இருந்தனால தான் ஸோ அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம் அப்படின்றக்காக இந்த வீடியோஸ் கொடுக்குறோம். இப்போ ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி நெக்ஸ்ட் மந்த் ஒரு 25th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்எஸ்ஐ, அடுத்து ஜேஇ, டெக்னீஷியன் 1 by 1 தேர்வு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 90 நாள் சொல்லும்போது அப்போ என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டிபிசியில் குரூப் டி தேர்வுக்கு தயக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த வரக்கூடிய அந்த ஏஎல்பி, ஆர்பிஎஃப்எஸ்ஐ, கான்ஸ்டபிள், டெக்னீஷியன், ஜேஇ போன்ற தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்துலையும், அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய என்டிபிசி குரூப் இந்த தேர்வுக்கும் பயன்படுத்தியும் இந்த இலவச வகுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி கணிதம் ரீசனிங் மட்டும் இல்லாமல் ஸோ சயின்ஸ் ஜிக்கு அனைத்துமே கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாகவே கொடுக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த ஒரு மாற்றம் இல்லை. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 60 நாள் இலவச வகுப்புகளுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எனக்கு இதுக்கு முன்னாடி கணக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் செஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் 25க்கு 20க்கு மேலே 23, 24 ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அது உங்களுடைய வீடியோஸாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட் கமாண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரயில்வேக்கும் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிஎன்யூ சர்வி போலீஸ் எஸ்சி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு இலவச வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், அக்டோபர் 21 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்தலையும் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி உங்களுக்கு அனைத்து வகுப்புகளும் கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக வகுப்புகள் இருக்குது. இந்த மந்த் லாஸ்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இதை பற்றி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ரயில்வே தேர்வுக்கு தகவல் மாணவர்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு புக்ஸ் இருக்கும், இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்து ரெகுலராக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ணவே முடியும். ஸோ ரயில்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும்னா நம்மளுடைய தமிழ் அகாடமி அப்ளிகேஷன்ல இருக்குது. ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆர்ஆர்பி ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் எதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது அனைத்துமே உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இருக்கும், வேணுங்கிறங்க வாங்கிக்கலாம். இந்த இலவச வகுப்பு ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 90 நாள் இலவச வகுப்பு நடத்தலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் அது நடத்தலாமா இல்லை நடத்த வேணாம் சார் அப்படியா, ரெண்டில் ஏதாவது ஒரு கமாண்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஆனால் எதுனாலும் கமாண்ட் கொடுத்தாலும் நாங்கள் நடத்துறது உறுதி தான். பட் இங்கே யார் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரியறதுக்காக தான் இந்த ஒரு கமாண்ட் கேட்குறோம். மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான தகவல்களுக்கு நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அம்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரயில்வே தேர்வுக்கு நிறையா சொல்லுங்கள், உங்கள் நண்பர் நிறையா பேர் எழுதலாம், அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி.